வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து அரியர் எக்ஸாம் ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் அது எதிர்த்து தெரிவித்து நிறைய பேர் கேஸ் பட்டாங்க. முக்கியமாக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு வந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் முழுசாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பரவத் தொடங்கிய இந்த கொரோனா வைரஸ் தற்போது வரை ஓய்ந்தபாடில்லை. கொரோனா பரவலால் தேர்வுகளை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதன் காரணமாக அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனால் அரியர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டாங்க. மாணவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. மறுபடியும் சொல்லுவோம், இந்த அரியர் மாணவர்கள் சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்களும் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு வக்கீல், அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அரியர் ஆல் பாஸ் அப்படின்றது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஒன்று போட்டுட்டாங்க. இதனால் அரியர் ஆல் பாஸ் அப்படின்ற அந்த உத்தரவை தடை போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. இது பற்றி அண்மையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரியர் தேர்ச்சியை ஏற்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. தேர்வுகளை நடத்துவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு கல்லூரி மாணவர்களுக்கு அரியர் தேர்வுகளை ஆன்லைனில் நடத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு தரப்பில் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழக அரசு சார்பில் சொன்ன இந்த கருத்தை நீதிபதிகள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் 8 வார காலத்துக்குள் ஆன்லைனில் இந்த அரியர் எக்ஸாமை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கையும் ஒத்தி வச்சுட்டாங்க. இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வுகள் இருக்குது, ஆன்லைனில் கண்டிப்பாக நடக்கும். அதாவது சுமார் 30 வருஷத்துக்கும் மேலாக அரியர் வைத்திருந்த மாணவர்கள் எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அரியர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, அரியர் மாணவர்கள் எல்லாரும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி தமிழக அரசு சார்பில் இந்த அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு இல்லையா, அதாவது அரியர் எக்ஸாமை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் மறுபடியும் பெரும் குழப்பத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் அரியர் மாணவர்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் அரியர் மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக படித்து இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ், அதாவது மால் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அந்த ரூமில் எக்ஸாம் எழுத ரூமில் நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். அப்படி உங்களுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாமில் ஏதாவது டவுட், எப்படி எழுதணும் அப்படின்னு டவுட் ஏதாவது இருந்தால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆன்லைனில் எக்ஸாம் எப்படி நீங்கள் எழுதணும், எந்த மாதிரியான ரூம் செட்டப் நீங்கள் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஐபால் சைட் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்றது முதல் விஷயம். அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் யார்கிட்டயுமே எந்த விதமான ஹெல்ப்பும் கேட்காதீங்க. இதுவும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ரூலில் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்கணும், அரியர் மாணவர்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இதை உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளும் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.